மனிதன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் பார்க்கும் பறவைதான் காகம். நம்மளுடைய இறந்த முன்னோர்களோட அம்சமாக காகங்கள் எல்லாமே திகழுது. அதனால அவங்களோட நினைவு நாட்கள்ல காகத்துக்கு நாம சாப்பாடு வைப்பது வழக்கத்துல இருக்குது. நீங்க இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா காகம் ஓயாது கரைந்தாலே யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் அப்படின்னும் ஏதோ ஒரு நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக் கொள்வதை நம்ம கேட்டிருப்போம். காக்கை பாடினியார் அப்படின்னும் சங்ககால புலவர் ஒருத்தர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை கூறியிருக்கிறாரு. அவை பயணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போவதாக இருந்தால் தன லாபத்தையும், இடமிருந்து வலம் போவதாக இருந்தால் தன நஷ்டத்தையும் உண்டாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தா பயணத்தை தவிர்த்து விடணும். ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாக இருக்கும். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால தீண்டினா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தினால பலவிதமான தன லாபம் ஏற்படும். வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு பெண்ணின் தலையில ஏந்தி உள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்க கண்டீங்க அப்படின்னா தன லாபம் மற்றும் பெண்களால நன்மை உண்டு அப்படின்றத அறியலாம். காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடப் போகுது அப்படின்றதையும் சகுனமாக அறிவிக்கும். ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதைகள் நேருதலை குறிக்கும். காகம் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அந்த ஊருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை அது குறிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.